வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு முதலீட்டில் முன்னுரிமை தரலாமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ரீசெண்ட் ஒரு சர்வே என்ன சொல்லுது, காம் டைரக்ட் அப்படின்ற ஒரு பேங்க் வந்து ஜெர்மனில் இருக்குது. அந்த பேங்கோடைய சர்வே என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் வந்து முதலீடுன்ற விஷயத்தில் இறங்கினாங்கன்னா 4-6% வரை ஆண்களை விட அதிகமாக பெறுகிறார்கள், முதலீடு பெறுகிறார்கள், வருமானம் ஈட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, நம்மளோட ஒட்டுமொத்த வருமானம் குடும்பத்தில் அதிகரிக்கும், முதல் விஷயம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய பங்கு இன்னைக்கு முதலீடுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஆண்களை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து இந்த குடும்பத்தில் பார்க்கும்போது மறைமுகமாக வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இனிமேல் வந்து அவங்க நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவும் வெளியில் வருது. அவங்களும் எல்லா விஷயங்களும் முதலீட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு முதலீட்டு திட்டங்களில் ஈடுபடணும், முதல் விஷயம். ரெண்டாவது, என்னென்ன விஷயங்களும் முதலீடு பண்ணலாம், அதுக்கு முன்னாடி எதில் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டா நமக்கு இதில் பண்ணலான்றது ரொம்ப சுலபமான விஷயம். முதல்ல எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம், ரியல் எஸ்டேட் அண்ட் தென் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தங்கம் வந்து விலை ஏறுது இறங்குது. நமக்கு இந்த நடுத்தர வர்க்கத்தை மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்னா, கம்மியாக இருக்கும்போது வாங்கிடுவாங்க, அதிகமாக இருக்கும்போது விற்க முடியாது, நடுவில்னா ஒரு கஷ்டம் வரும். அப்போனா அவங்கன்னா அந்த தங்க விலை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம், வீட்டில் யாரனா உடம்பு சரியில்லை, ஏன்னா ஒரு மருத்துவ செலவோ இல்லை வேறு ஏதோ செலவோ வந்து என்ன ஆகுனா, அவங்க விற்க வேண்டிய நேரமோ இல்லை அடகு வைக்க வேண்டிய நேரமோ வரும். அந்த நேரத்தில் வந்து பணமாக உடனடியாக மாற்ற முடிஞ்சாலும் அவங்க எதிர்பார்த்த வருமானம் அதில் கிடைக்காது. இப்போ வந்து 1 lakh எதிர்பார்த்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு 75,000-80,000 தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தங்கம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, முதலீடே வேணாம்னு சொல்லலைனாங்க, இருந்தாலும் தங்கத்தில் குறைச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட், ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகள், நில அபகரிப்பு வழக்குகள் 20,000 மேலே தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிலத்தில் முதலீடு பண்ணுறதுன்றது வந்து ஒரு பாதுகாப்பான விஷயம் இல்லை, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நடுத்தர குடும்பத்துக்கு ஒரு ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணோம்னா பெரிய முதலீடு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கை கெட்டாத நிலைக்கு போயிடுச்சு. நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃப்ளாட் வாங்கணும் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 lakhs வச்சால் தான் மினிமம். 1 BHK 2 BHK 3 BHK போனால் எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி இருக்குது. அந்த முதலீட்டில் நம்ம வந்து வருமானம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நீங்கள் அதிகபட்சம் சென்னை, கோயம்புத்தூர், இந்த மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி நகரங்கள்லாம் பார்த்தீங்கனாலே நம்மளுடைய இந்த வீடுகள் மூலமாக, வாடகை மூலமாக வரக்கூடிய வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் முக்கியமான விஷயமே. அதனால் வந்து ரியல் எஸ்டேட் வந்து இன்றைக்கி வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. நடுத்தர வர்க்கத்துக்கு கை கெட்டாத நிலைக்கு போயிடுச்சு. அதனால் அது வந்து அதில் வரக்கூடிய வருமானமும் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் அதோடைய பராமரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 14% வரிகள் இருக்குது. 14 முனிசிபாலிட்டி மட்டுமே 14 types ஆஃப் டேக்ஸ் வந்து ஒரு லேண்டுக்கு இம்போஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது மற்ற சிட்டிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதை விட நம்ம வந்து அதை தவிர்க்கலாம், நல்ல குறைந்த விலையில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட், இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் தெரியாத யாருமே இன்றைக்கி கிடையவே கிடையாது. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து 16% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து பணவீக்கம் இன்ஃப்ளேஷனால் கம்மியாகிட்டே வருது. 7.5 இருந்து 6.9 கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைனாலும் அதுலேயும் இருக்குது. அதை விட எதுங்க பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி பல புத்தகங்கள் இன்டர்நெட்டில் யூடியூப்பில் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கிட்டு போய் முதலீடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் இன்னும் ஈஸியாக முதலீடு பண்ணலாம். நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மாதாந்திரம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. மாதம் நம்மளால் எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ கட்டலாம். 500 ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி பிளான் நம்ம போடும்போது நம்மளுடைய வருமானம் ரெட்டிப்பாகும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் 7.1 கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக 14% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம அதுக்கு அடுத்து வர வீடியோவில் அந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். அது மாதிரி பெண்களும் கண்டிப்பாக வந்து முதலீடு திட்டங்களில் அனுமதிக்கணும், ஆண்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தந்து அவர்களை கலந்து ஆலோசிக்கணும். இந்த வீக்கோட நோக்கமே அவங்களுக்கு கலந்து ஆலோசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து தெரியாத கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே ஒரு சுயபரிசோதனை செஞ்சுக்கிற மாதிரி, ஒரு செல்ஃப் டெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி, ஒரு புது ஆங்கிள்லேருந்து நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்க முடியும். இப்படிலாம் ப்ராப்ளம் வரலாம் வராது, நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பெண்களையும் இதில் ஈடுபடுத்துங்க, நிறைய வருமானம் பெறணும். பெண்களும் தொடர்ந்து குடும்பத் தலைவரை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது, குடும்பத் தலைவர்களும் இந்த முதலீட்டு விஷயங்களில் ஈடுபட்டு பெரிய வருமானத்தை பார்க்கணும் அப்படின்ற எங்களோட நோக்கம். கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருமே நல்லா பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.